இப்போ அடுத்தாக்குல காடையுடைய நன்மை, காடை நம்ம சாப்பிட்டோன்னா என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, அதை நீங்கள் தெளிவாக பதிவு பண்ணிக்கிங்க, சொல்லுங்கள். காடை குணம், படுக்கையில் இருப்பவர்களை தேற்றுகின்ற காடைக்கரைக்கு அசனஞ்செல்லும் வீக்கமும் மெலிவினால் கிளைத்த சகல நோய்களும் போகும். அதாவது வந்து நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடக்கிறவங்க எந்திரிக்கவே திராணி இருக்காது, அப்படிப்பட்டவங்களுக்கு காடை வந்து மாமருந்து அப்படிங்காங்க. அந்த காடையை வந்து நம்ம அன்றாட உணவில் இந்த கோழிகளுக்கு பதிலாக, இந்த பிராய்லர் கோழிக்கு பதிலாக காடையை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து மெலிஞ்ச தேகத்தை வந்து நல்ல தடகாத்திரமாக கொண்டு வந்துடும். அது போக என்னென்னா காடை கறியை வந்து பெரிய மருந்தாக வச்சுருக்காங்க, மருந்தாக பயன்படுத்திக்கிட்டாங்க. என்ன அவங்க சொல்லுவாங்க அது என்னங்கிறப்ப உபயோகிக்கும் முறை, இதன் இறைச்சியை பாகப்படி சமைத்துள்ள இச்செயலில் கூறப்பட்டுள்ளது மட்டுமின்றி வாந்தி, நெஞ்சடைப்பு, குத்தல் முதலியவைகள் போகும். வாந்தி, நெஞ்சு அடைப்பு, குத்தல், நெஞ்சு குத்துறது, மூச்சு அடைக்கிறது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்கள். நெடுநாள் வியாதியா இருந்தாலும் தேறி வருகிறவர்களுக்கு நல்ல ஆதாரமாகும். ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு யாரா இருக்கட்டும், அவங்க என்ன நோய்வாய்ப்பட்டிருந்து ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாங்க, இப்போ நிறைய நோய்கள் காய்ச்சல் அது இது சிக்கன் குனியா அது இதுன்ட்டுலாம் நிறைய நோய்களை பரப்பி விட்டுக்கிட்டு வர்றாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக கெமிக்கல் ஃபுட்டாக நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம், உடம்பே கெமிக்கல் உடம்பாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இயற்கையாக நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகாத உணவு தானியங்களும் சரி மாமிச வகைகளும் சரி நம்ம நாட்டில் அந்த வைரமாக இருக்கக்கூடிய ஒரு சில மாமிச உணவுகள் இருக்குது, அதை தான் இப்போ நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம். அது வந்து கெமிக்கல் ஐட்டங்கள் இந்த மாதிரி பிராய்லர் ஐட்டங்களை தவிர்க்கணும், நம்ம நாட்டில் உள்ள நல்ல சத்து மிகுந்த இறைச்சிகளை சாப்பிடணும், மீன்களை சாப்பிடணும், வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதியாக சாப்பிடக்கூடாது, அவங்களுடைய கல்ச்சரை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா அவங்க ஃபுல்லாமே நோயை பரப்பி விடுறதுல தான் குறியாக வச்சுருக்காங்க, நம்மளை பலகீனப்படுத்துறதுக்காக தான் முக்கியமாக இருக்காங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக இந்த காடை அதனுடைய முழு விஷயத்தை இன்னும் படிக்க வேண்டியிருக்கு, நிறைய இருக்குது, இன்னும் சொல்லுவாங்க அது எப்படி எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, அது இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. அடுத்த சொல்லுங்கள், இதன் ரத்தத்தை மயிர் உதிரும்படியான இடங்களில் தடவி வர உதிராமல் செழிப்பாக வளரும். முடி கழிது பாருங்க தலையில், அதுக்கு வந்து காடையை வந்து பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம்னு அறுப்பாங்க முஸ்லீம்ஸு, அறுத்து அந்த ரத்தத்தை முடியில் எக்ஸ்டர்னல் யூஸ் இது உள்ளே சாப்பிடக்கூடாது கராமது, வெளியில் நம்ம தடையிட்டு வந்தோம்னா அந்த இதே மெடிசனாக மாறுது, அந்த இது முடி உதிர்றத பாதுகாக்கு அப்படின்றாங்க. அடுத்தது இதன் எலும்பை சுட்டு கரியாக்கி நல்லெண்ணெயில் மத்தித்து மயிர் முளைக்க வேண்டிய இடங்களில் தடவி வர செழிப்பாய் முளைக்கும். மயிர் முளைக்கக்கூடிய தலையில் வழுக்க வளர்ந்துருச்சு, எனக்கு முடி முளைக்கலை, எனக்கு வந்து அங்கங்கே சொட்டையாக இருக்குது அப்படின்னு கவலைப்படுறவங்க காடை நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா மலிஞ்சு கிடக்குது, வேங்கிறதுக்கு ஆள் இல்லை, நல்ல உணவு ஆனால் வேங்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த பிராய்லரை பாருங்கள், கூட்டம் கூட்டமாக நின்று போட்டி போட்டு வாங்கிட்டு போகிறோம் நம்ம, ஆனால் இந்த காடைக்கு உண்டான மருத்துவ குணம் அதில் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு நம்ம அந்த பிராய்லரில் தான் போய் விடுதோம். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காடை இன்னும் சிறு சிறு விஷயங்களாக சொல்லிட்டு போகிறாங்க, இன்னும் இதுக்கு பெரிய விஷயம்லாம் நிறைய இருக்குது. அந்த பாருங்கள் அந்த எலும்பை சுட்டு கறியாக்கி அதை எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலையில் அப்ளை பண்ணோன்னா உதிர்ந்து போன இடங்களில் முடி உதிர்ந்த இடங்களில் திருப்பி முடி முளைக்கிற அளவுக்கு அதில் வந்து சக்திகள் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. அடுத்த எலும்பில் உள்ள பசையை எடுத்து கீழ் விளக்கத்திற்கு தடவி வர கூடிவிடும். அது வந்து அதோட மஜ்ஜை, அந்த உறிஞ்சி சாப்பிடக்கூடிய மஜ்ஜையை எடுத்து எங்கே எங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து சிலருக்கு சவுக்கு கிழிஞ்சிருக்கும், சவுக்கு கிழிஞ்சிருக்கும், முட்டில் கிழிஞ்சிருக்கும், எங்கேயாவது கிழிஞ்சிருக்கும், அந்த மஜ்ஜையை எடுத்து அந்த இடத்துல வச்சு நிறைய அப்ளை பண்ணி கெட்டு போட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி கூடி விட்டுறோம், அது திருப்பி சேர்ந்துடும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அதில் இருக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது பித்து நீரை கண்களுக்கு தீட்ட மாசை அகற்றும். கேட்ரேட் இருக்கு பாருங்க, கண்ணில் போய் டாக்டர்கிட்ட போய் நம்ம வந்து அதுக்குன்னு சிகிச்சைக்கு வேண்டி 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், அந்த மாதிரி ஒரு கேட்ரேட் கண்ணில் ஃபார்ம் ஆகிட்டு வருது அப்படின்னா இதோடைய பித்த நீரை கண்ணில் வந்து கண்மை மாதிரியே தடவை சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இது நமக்கு, ரொம்ப எளிமையான வைத்திய முறைகள் பதிவு பண்ணியிருக்காங்க பெரியவங்க, சித்தர்கள் முனியவர்களும் பெரியவங்களும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டே வந்துட்டோம்னா நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நம்ம குடும்பங்களில் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காகவே அதை பதிவு பண்ணுறோம். அடுத்த காடை சார், காடையை வந்து எப்படி சாறு எடுத்து சாப்பிடணும்,
காடையை வந்து சாறு எடுத்து சாப்பிட்டேன்னா அதோட மருத்துவ குணம் என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்லுவாங்க, அது கவனிச்சுக்கோங்க. அடுத்து காடை சாற்றினால் போதை வர்த்தம் முதலிய சில நேத்திர நோய்கள், சன்னிவாத தோஷங்கள், கிரகணி, வயிற்று நோய், சுரம், சுவாசம், காசம் இவைகள் போகும். இளைத்த உடம்பு பருக்கும், ஆயில் வளரும். அதாவது சுவாச காசம், டிபி பாருங்க, ரொம்ப மோசமான வியாதி. அந்த மாதிரி டிபி பேஷண்ட்டுகள் வந்து இந்த காடை சாறை சாப்பிட்டாங்கன்னா சரியாயிருந்தது அப்படிங்கிறாங்க. கிராணி உள்ளவங்க அவ்வளோ பெரிய மருந்தாக இருக்குது. கிராணி உள்ளவங்க, கிராணி கழிச்சல் அதிகமாக மோசம் போய்கிட்டே இருக்கும், சாப்பிட்ட உடனே மோசம் போயிடும். அந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த மக்கள் வந்து இந்த மாதிரி காடை சாறை எடுத்து சாப்பிட்டோன்னா அந்த அந்த நோயிலேருந்து விடுபட்டு போயிடலாம். இந்த காடை சாறு எப்படி எடுக்கணும்னு அடுத்த சொல்லுவாங்க, கவனிச்சுக்கோங்க. உபயோகிக்கும் முறை, தேவையான காடைகளின் சிறகுகளை அறுத்து மேலுள்ள இறகுகளை எல்லாம் கடித்து முழங்கால் வரையில் தரித்து விட்டு வயிற்றை கீறி உள்ளுறுப்புகளை வெளியாக்கி சுத்த சரத்தில் அலம்பி நெருப்பணலில் வாட்டி உரலில் இட்டு இடித்து ஒரு மட்பாண்டத்தை போட்டு தேவையான அளவு சலம் விட்டு இறைச்சிக்கு திட்டமாக உப்பு, மிளகுத்தூள், தனியா, இஞ்சி, லவங்கப்பட்டை முதலியவற்றை கூட்டி இறைச்சி வேக அடுப்பில் வைத்து எரித்து முறைப்படி தாளித்து வடிகட்டி சாப்பிட இக்குணங்கள் ஏற்படும். சூப்பு வச்சு சாப்பிட சொல்லலாம், அதுக்குதான் காடை சாப்பிடுன்னு சொல்லலாம். அழகாக சூப்பு வச்சு இந்த மாட்டு சூப்பு வாங்கி சாப்பிட்டுட்டு எல்டியில் அதை கூட்டி விட்டுரும். மாடு அவ்வளோ பெரிய கேடு, அந்த விஷயங்கள் அடுத்தாலும் தெரியும். அதை தான் நம்ம விரும்பி சாப்பிட்டுட்டு வரோம் இன்றைக்கி, ஏன்னா அதுதான் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது வைக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காடையில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த காடையை நம்ம அன்றாட உணவுகளை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆயுள் விருத்தியாகும். ஆயுள் விருத்தியாகுதுன்னு அங்கே முக்கியமாக பதிவு பண்ணுறாங்க. நம்ம இழந்து போன பலத்தை திருப்பி மீட்டு கொடுத்துருக்கு இந்த காடை. அவ்வளோ பெரிய மருத்துவ குணம் இருக்குது. இது போக இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. அது வந்து இப்போதைக்கு சித்தர்கள் பதிவு பண்ணது, அதாவது வந்து ஆதாரபூர்வமாக உள்ளதை மட்டும்தான் பார்க்குறோம். நெட்டில் இருந்தோ, அதில் இருந்தோ, யூடியூப்பில் இருந்தோ, அங்கேருந்தோ, இங்கேருந்தோ எடுக்கிற விஷயங்கள் இது இல்லை. அதனால் வந்து நம்ம மூதாதையர்கள் என்ன சொல்லிட்டு போயிட்டாங்களோ அதை மட்டும்தான் பதிவு பண்ணிட்டு வரோம். இதில் வந்து அவங்க சொந்த கருத்து, இவங்க சொந்த கருத்துன்னு அந்த ஆதார் எழுதுனது இந்த ஆதாரங்கள்லாம் வராது. இதில் வந்து பெரியவங்க நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்களோ, சித்தா ஆயுர்வேதி யுனானியில் என்ன முறைகளை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம பதிவு பண்ணுறோம்.